இப்போ முழங்காலில் மூட்டுக்களில் அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வர்றது, டக்கு டக்குன்னு சவுண்டு வருதுங்க, படக் படக்குன்னு வருதுங்க, தோள்பட்டை தூக்கினா சட சடன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குதுங்க, விரல் இப்படி சும்மா நார்மலாக ஒரு நட்டை எடுக்கிறப்ப டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், ஆனால் அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்ப, வாக்கிங் போகிறப்ப, கால் லைட்டு அப்படி மூவ்மெண்ட் பண்ணுறப்பலாம் படக் படக்குன்னு நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் நிறைய கேட்குறாங்க, இது பிரச்சனைங்களா இல்லையா, இது எனக்கு வலி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த டிக் டிக்னு வர சவுண்டு வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து பிரச்சனை உள்ளதா? ஸோ இதெல்லாம் அறிவியல் ஆய்வுகள் வந்து இதை கன்சைஸ்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சவுண்ட்ஸ் வர்றது எல்லாமே வந்து நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வந்து இது வந்து பெயின் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பெயின் ஒன்ஸ் வந்துருச்சுனாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி அதற்கு உரிய காரணம் என்ன, அந்த நீர்களில் ஏற்படக்கூடிய சாதாரண மாற்றமாக மூட்டு தேய்மானத்தினால் வருகிறதா, இல்லை மூட்டு குருத்தெலும்பு பிரச்சனையினால் வருகிறதா, ஜவ்வு கிழிதல்னால் வருகிறதா, சுற்றி இருக்கிற சதை நார்கள் நரம்புகள் வந்து லிகமெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளத்தினால வருதா அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி அதை ரூட் காஸை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதை முழுமையாக சரி பண்ண முடியும். இந்த சாதாரணமாக வரக்கூடிய அந்த கிளிக் வந்து மெயினாக வந்து விரல்கள் வருதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, விரல் வந்து இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஜாயின்ட்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கணும். ஆக்டிவாக வச்சுருக்கோன்னா நார்மலாக நான் ஆக்டிவாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, அதனோட வந்து இப்போ வந்து விரலில் வந்து இப்படி மடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வரும். இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெச், ஃபுல்லாக மடக்கி ஃபுல்லாக அப்படி நீட்டி. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ஃபுல் ரேஞ்சுக்கு போகணும். இங்கே மடக்கி இப்போ கையை மடக்கன்னு வச்சுக்கங்க, கையை இப்படி நல்லா மடக்கி நல்லா நீட்டுறது, ஷோல்டர் வந்து இப்படி நல்லா இப்படி ஃப்ளக்ஸ் பண்ணி இப்படி நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்னன்னா ஃபுல் ரேஞ்சுக்கு போயிட்டு வரப்போ ஃப்ளூயிட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த நீர் வந்து நன்றாக போயிட்டு வந்துருந்ததுன்னா, ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சவுண்ட்ஸ் வராது, ப்ளஸ் வந்து அந்த மூட்டுக்கள் குருத்தெலும்புகளுக்கு வந்து ரத்த ஓட்டமும் அதிலிருந்து தான், அதனுடைய உயிரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா குருத்தெலும்போட உயிரோட்டம் அந்த நீரில் தான் இருக்குது. ஸோ அந்த நீர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் கிளிக் வராமல் இருக்கிறதுடன் அந்த குருத்தெலும்புகளுக்கும் உயிரோட்டம் கிடைக்கும். ஸோ அப்போ ஆக்டிவாக இருக்கணும், அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். அந்த ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ எந்த ஜாயிண்ட்டில் உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக வருதோ அதுக்கு வந்து என்ன சாப்பிட்டா சரியாகுங்க, கால்சியம் சாப்பிட்டா சரியாகுமா அப்படிங்கிறத விட முதல் முக்கியமான வேலை வந்து ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டிங்கிறது ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ் வந்து இப்போ நெக்கு மெயினாக காமனஸ்ட் அதிகமாக நடக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் அப்படிலாம் சடக்கு சடக்குன்னு சவுண்ட் வரும், ஷோல்டர். ஸோ நெக்கோட ஸ்ட்ரெச்சஸ்ஸு அதுக்கு நிறைய நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த நெக் ஸ்ட்ரெச்சஸ் வீடியோஸ் பாருங்கள். ஷோல்டருக்கும் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, அந்த என்ன நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் வார்ம் அப் பண்ணுறீங்களா, வார்ம் அப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சிங் தான் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து நல்லா போயிட்டு இருந்துருக்கப்ப சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த சவுண்டு வந்து அந்த நீர் வந்து சவுண்டு குறைக்கிறதுக்கு வந்து சில மாத்திரைகள் இருக்கான்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஆர்டிகல் கார்ட்லேஜில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தினாலையும் வரலான்னு சொல்லியிருக்கேன். அந்த நீர் வந்து நன்றாக நார்மலாக நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கோம், அதை வந்து அதிகப்படுத்துவதற்கும் நல்ல வந்து ஆரோக்கியமாக மூட்டுக்களை வைத்து கொள்வதற்கு உணவு முறைகளும் மாத்திரைகளும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடணுமான்னு கேட்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு பெயின் கில்லரோ இல்லை வேறு எதாவது சைட் எஃபெக்ட் உள்ள மாத்திரை கிடையாது. இது எல்லாமே வந்து சத்துக்கள் வந்து கரெக்டாக கொடுக்குறது, ஏன்னா நம்ம அந்த உணவு முறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார்ட்லேஜ் இருக்கிற உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் பிரண்டை, இஞ்சி டீ, டெய்லி ஒரு இஞ்சி டீ குடிக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த இஞ்சியில் வந்து அந்த ஜிஞ்சரில் வந்து அந்த குளுக்கோசமைன் மூட்டுக்களை காத்துக்கொள்ளக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த குளுக்கோசமைன் சொல்கிறது, கான்ட்ராய்டின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து மியூக்கோபாலசாக்கரைட்ஸ், அதாவது அந்த மூட்டுக்களை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், போன் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்ல வலுவழுப்பு தன்மையுடன் உள்ளதாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம குருத்தெலும்புன்னு சொல்கிறோம். இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வெறும் கால்சியம் போதாது, எலும்புக்கு நம்ம கால்சியம் சாப்பிட்டுக்கிற மாதிரி குருத்தெலும்புக்கு குளுக்கோசமைன் கான்ட்ராய்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த மியூக்கோபாலிசாக்கரைட்ஸ் வந்து மெயினாக இதில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறையில் வந்து பிரண்டை சட்னி, வெஜிடேரியன் இருக்கிறவங்களுக்கு இஞ்சி டீ, நான்வெஜ் இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு, இதில் வந்து மெயினாக வந்து இருக்குது, அதை நான் எடுத்துக்கொள்ளலாம். உணவு முறைகளில் எடுத்துக்கொள்ள முடியல, நிறைய கிடைக்கல, அப்போது அந்த சவுண்ட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு சப்ளிமெண்ட்டு டெய்லி வந்து ஒரு குளுக்கோசமைன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஜாயிண்ட் ஃப்ரீ, ஜாயிண்ட் டேஸு, மூவ் ஜாயிண்ட், இது மாதிரி ஜாயிண்ட் பேஸ்டாக இருக்கிற மெடிசின்ஸ் நிறையா இருக்கும், அதை எடுத்துக்கலாம். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை க்யூர் பண்ணுற மெயின் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக்டிவாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து இது குறைய ஆரம்பிக்கும். வலி இல்லாத மட்டும் இந்த இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றீங்கன்னா இந்த டிக் சவுண்டுக்கு நிரந்தரமாக குணமாயிரும், உடனே குணமாகாது, கொஞ்சம் ஸ்லோவாக இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் நாள் ஆகும். ரெண்டாவது வந்து வலியுடன் இருந்தால் உடனே உங்களோட எலும்புரி மருத்துவரை அணுகுங்க.
இது சம்பந்தமாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்புங்கள். நன்றி, வணக்கம்.